பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா மேடம். அப்படிப்பட்டவங்களுக்கு துரோகம் பண்றது பெரிய குற்றம். நம்ம சொசைட்டில யாரு வேணாலும் தப்பு பண்ணலாம், தண்டனை அனுபவிக்கலாம். ஆனா ஒரு காக்கி சட்டை போட்டவன் தப்பு பண்ணா அது நம்ம மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கலங்கும். அது வந்து மேடம், இவன் வேலை செஞ்ச இடத்துல திருடி இருக்கான்னு சந்தேகப்படுறோம் மேடம். அதான் மேடம், ஒருத்தனை பார்க்கும் போதே அவன் திருடி இருப்பானா இல்லையான்னு ஒரு போலீஸ்காரனுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். டோன்ட் டு திஸ். சும்மா விசாரணைங்கிற பேர்ல அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. சரி, இங்க பாருங்க, விசாரணைக்காக எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். சரியா மேடம்? கண்டிப்பா மேடம், நாங்க கிளம்புறோம். நீங்க கிளம்புங்க. நன்றி மேடம், நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துறீங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். உங்களை மறக்கவே மாட்டேன் மேடம். தாலியா காப்பாத்தி கொடுத்துட்டீங்கம்மா, நீங்க நல்லா இருக்கணும். சரி, நீங்க கிளம்புங்க. கிளம்புறோம் மேடம். பாருங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சா அவங்க எப்படி வாழ்த்திட்டு போறாங்கன்னு பாருங்க. ஆமா மேடம், இப்படிப்பட்ட ஏழைங்களோட வாழ்த்தை ரசிக்கிறதுக்கு கத்துக்கங்க. காக்கி சட்டையோட கௌரவத்தை காப்பாத்திக்க தெரிஞ்சுக்கங்க. Got it? ஓகே ஓகே மேடம். மேடம், மேம் மேம், என் ஒய்ஃப் அருவியை காணும் மேம், அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் மேம். உங்க கேஸ பத்தி கமிஷனர் ஃபோன் பண்ணாரு, உட்காருங்க மேடம். அதுக்கெல்லாம் டைம் இல்ல மேடம், இப்படியாவது உங்க ஒய்ஃப் அருவியை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். ஏதாவது போட்டோஸ் இருக்கா? போட்டோ காட்டுறேன். இவங்க ஹாசினி? ஆமா மேடம், ஆமா மேடம், ஹாசினி தான் என்னோட ஒய்ஃப் அருவி மேடம். மேம், அப்ப அருவி உங்களுக்கு தெரியுமா மேம்? இவங்களை எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஒரு நிமிஷம். ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா ப்ளீஸ், ஏதாவது வண்டி வரும், நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். என்ன கோயிலுக்கு போயிருக்காங்க? வேற வழி இல்லாம தான் அவசரத்துக்கு உங்களை நான் கூப்பிடுறேன். ஒரு கர்ப்பிணி போன கஷ்டப்பட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல.
நீங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. பாவம் அவங்க எப்படி துடிக்கிறாங்க பாருங்க. அம்மா என்னால முடியாதுமா, சொன்னா கேளுமா. எங்க மேடம் வந்தாங்கன்னா திட்டுவாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. போமா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்ப போயிடலாம். ப்ளீஸ் அண்ணா, அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, உங்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என் வேலை போயிரும் மேடம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது வண்டி இருக்கான்னு பாருங்க. ஒரு கர்ப்பிணி பொண்ணு வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் குடும்பம் குட்டின்னு இருக்கா இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன நடந்தாலும் சரி, இவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்த்து ஆகணும். அம்மா என்னால முடியாது சொல்லிட்டலமா, போமா. அம்மா அம்மா நீங்க வாங்க, வாங்க போலாம், வாங்க ஹாஸ்பிடல் போலாம், வாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நம்ம போயிடலாம். வாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வாங்க 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 ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நம்ம போயிடலாம். வாங்க 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 போயிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். அம்மா என்னமா பண்ற? அம்மா அம்மா என்னமா பண்ற? மேடம் திட்டு திட்டுவாங்க. அம்மா அம்மா சொன்னா கேளுமா? மேடம் மேடம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்றல்ல அம்மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் தப்புமா? என் வேலைக்கு வேண்டி வைக்கிறியாமா? அம்மா இங்க பாருமா, சொல்லிக்கிட்டே இருக்க. நீ அம்மா நிறுத்துமா, நிறுத்துமான்றல்ல. ஓ என்னமா நீ? மேடம் என்னாச்சு? காரை ஒரு பொண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க, ஒரு பொண்ணு கார் எடுத்துட்டு போயிட்டாளா? ஆமா மேடம். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு பொண்ணை உங்களால தடுக்க முடியலையா? ஆமா, அவ எதுக்கு நம்ம காரை எடுத்துட்டு போனா? காரை திருடிட்டாளா? இல்ல மேடம், யாருக்கோ பிரசவலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்கிட்ட தகராறு பண்ணி என்ன தள்ளி விட்டுட்டு எடுத்துட்டு போயிருச்சு மேடம். அப்ப பிளான் பண்ணி தான் காரை திருடி இருக்காங்க. மேடம் நான் அருவி.